அடுத்தது படத்துல யார் என்ன பாட்டுனா தெரியாது எனக்கு. இது சினேகம் நடிகர் பாருட்டு என்ன உண்மையில முரட்டு மாசம் வச்சேன் அதானே வச்சேன் முரட்டு ஆசை நீ தானே தெரியும் இந்த மாதிரி பாட்டுலாம் யாரு போட முரட்டு ஆசை அதுல சரணத்துல கட்டிலுக்கு நம்ம நாலு பார்த்துருப்போம் கட்டில எட்டு காலம் கீழே எனக்கு நாலு கால் ஓகே இன்னும் ரெண்டு இன்னும் நாலு கால் இங்கே இருக்குது மனுஷன் கணக்கு போடாத ஒரு சினேங்க எல்லாரும் கட்டிலுக்கு நாலு கால்னா ஒரு கட்டிலுக்கு எட்டு காலம் கீழே நாலு கால் மேலே நாலு கால் அது எந்த காலம் எல்லாரும் தெரியும் ஆமா அவர் வந்து கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா ஓடி போய் கட்டிக்கலாமான்னு அப்பவே எழுதி அப்பவே சர்ச்சைக்குள்ளானவர் அதனால இந்த கட்டில் விஷயம்னா பெரிய விஷயமே இல்லை அதானே சினேகம் வந்து தன் முத்திரையை பதிப்பார் இது சினேகன் சாங் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல அதான் சினேகன் அவரு என்னையப்பா நான் வந்து எல்லா படத்துக்கும் பாட்டு எழுதுனேன் அதுக்கு பிள்ளைசூலி போட்டது அவர் தான் திருப்பாச்சிக்கு அவரை தான் பாட்டு எழுத கூப்பிட்டேன் டம்மிய நாள் லைன் கொடுத்து இது மாதிரினேன் இது மாதிரி வேணா இதே இருக்கட்டும் நீ பாடலாம் செய்யணும்னு அவரை பாட எழுத வச்சார் அதனால் இன்னைக்கு பாடல செய்யணும்னா சினேகம் சார் காரணம் நினைவெல்லாம் நீயடா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சாங்ஸ்லாம் பார்க்கும்போது அலைகளூரில் ஞாபகம் வந்துச்சு ஆயிரம் தாமரை முட்டுக்களே அந்த அதுவும் ஞாபகம் ஆயிரம் தாமரை ஆயிரம் தாமரை ஆயிரம் தாமரை முட்டுக்களே தாமரைனால கிட்ட தானே அதில் அலைகளுதல் வந்து அந்த ஆயிரம் தாமரை மட்டுக்களே மிகப்பெரிய அதை ஹிட் சாங் அதனால் ராஜேஸ்வர் வந்து அந்த ஆயிரம் தாமரை மொட்டுக்கள் வந்து ஞாபகத்துக்கு வந்துருச்சு அது எப்பவுமே வளர்றது வாடது நீங்கள் ஓடிடுவீங்க தாமரைக்கு வாட்டமே இல்லை பண்ணேன் அதனால் எனக்கு அப்பா அப்புறம் பண்டிகை புஷ்பங்கள் மெல்ல பேசுங்கள் நிறைய படங்கள் வந்து இப்படி வந்து போச்சு இதயத்தை திருடாதே நிறைய படங்கள் வந்து வந்து போச்சு இந்த படம் வந்து அப்படியே நம்மளை அப்படியே டென்த்து படிக்கும்போது ப்ளஸ் டூ படிக்கும்போது சுகமாக இருக்கும்போது துக்கமாக இருக்கும்போது இளையாச சாங் கேட்டால் தான் அதை மனதுக்கு ஒத்தனை கூட்டமாக இருக்கும் நம்ம எல்லாருமே காதல கடந்து வந்திருப்போம் டென்த்து படிக்கும் போதும் சரியா இல்லை ப்ளஸ் டூலேயும் எங்கேயாவது ஒரு காதல் வரும் அதுக்கப்புறம் காதலில் தோல்வி அடைஞ்சவன் பாகிஸ்தானி வெற்றி அடைஞ்சவன் காலம் வாழ்க்கை பூரா போச்சு ஏன்னா ஏன் பாகிஸ்தான்னா ஒரு பொண்ணை காதலிச்சு அதில் தோல்வி அடைஞ்சிட்டு நம்ம வேற யாரோ கல்யாணம்னா கூட இந்த காதல் நினைக்கும் போது பசுமை நினைவுலாம் வரும் அந்த பொண்ணை காதலிச்சது அந்த பொண்ணை கோயிலில் பார்த்தது ஸ்கூலில் பார்த்தது ஞாபகம் முடிச்சிருக்கும் அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா ரெண்டு வருஷம் நினைச்சா கஷ்டம் நடா உண்டு நினைக்கிற கொடுங்க இருக்கா லைஃப்ல பூஜ்யம் ஆயிரும் அதனால காதலில் வெற்றி அடைஞ்சவன் லைஃப்ல கூத்து போயிட்டான் காதலில் தோல்வி அடைஞ்சவன் லைஃப் லாங்காக பசுமையான நினைவுல அடையிருக்கும் அதை தாங்கி இருப்பான் ஜெயிச்சிட்டான் இன்னொன்று நான் முக்கியம் சொல்லிட்டு நான் விட விட்டுறேன் இப்போ அவன் டென்த்துலேயோ ப்ளஸ் டூலேயோ லவ் பண்ணியிருப்பான் ஒரு பொண்ணை அது கல்யாணம் எங்கே போயிருக்கோம் நாங்கள் யாரோ கல்யாணம் வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லவ் முதல் லவ் மறக்கவே முடியாது ஏதாவது காதல் அப்படி சொன்னாலே நமக்கு அந்த டென்த்து படிக்கும்போதோ ப்ளஸ் டூ படிக்கும்போதோ அந்த பொண்ணு அந்த பொண்ணோட முகம் லவ்வரோட முகம் அது வரும் படம் பார்க்கும்போதும் அந்த பள்ளி பருவத்தில் காட்டும் போதே நமக்கு போயிடுச்சு எனக்கு போயிடுச்சு உதயகுமார் சார் போயிடுச்சு ராஜன் சார் போயிடுச்சு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லவ் போயிடுச்சு அதே மாதிரி 40 வருஷம் 10 வருஷம் கழித்து நினச்சி பார்ப்போம் அதே முகம் ஸ்கூலில் பார்த்து அந்த பொண்ணு ஞாபகம் அதுக்கப்புறம் 20 வருஷம் கழித்து நினச்சி பார்ப்போம் அதே ஞாபகம் 40 வயசுலேயும் நம்ம 20 வயசுல லவ் பண்ண நினச்சி பார்ப்போம்
அந்த பாவட தவணி அந்த ரெட்டச்சட உங்களுக்கு சேலையா இருக்கலாம், எனக்கு பாவட தவணி. இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், இத மனுச்சுட்டே இருக்கணும். 60 வயசுலயும் முதல் லவ் அப்படிங்கும் போது அந்த ஸ்கூல் படிச்ச அந்த லவ்ல மோந்த ஞாபகத்துக்கு வரும். ஒரே ஒரு விஷயம், ஆண்கள்லாம் உஷாராயிருக்குங்க. காதலுக்கு அப்புறம் ஒரு 30 வருஷமோ 40 வருஷமோ கழிச்சு நம்ம ஊருக்கு போவோம். அப்ப சொல்லுவாங்க, உன் லவர் உன் ஆளு வந்துருக்கடா அப்படிங்க, போய் பாத்துடாதீங்க, முடிஞ்சு கதை. ஏன்னா நம்ம பார்க்கும்போது அப்படியே சிம்மா சிம்ரன் மாதிரி அப்படியே ஹோம்லியா சொன்ன சுகலட்சி முகம் இருக்கும், சிம்ரனுடைய எடை இருக்கும், பாவடையெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக தேவதை மாதிரி இருந்திருக்கும். நம்ம 20 நிமிஷம் பார்த்தோம்னா அந்த இடை இருக்காது. நான் சொல்ல என்ன முகம் நினைச்சாலும் அந்த முகம் டென்த் படிக்கிறது அந்த அந்த முகத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம் வராது. அவ்வளோதான். கல்யாணம் என்னடா, என் பொண்ணுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் கொய்யா. இதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்தோம்னா இப்ப அடுத்த யாரும் முதல் காலில் பேசும்போது அந்த தேவதை வந்தால அவ வரமாட்டான். கடைசியா பார்த்தோம் பாருங்க, இதுதான் வந்து நிற்கும் மனுஷன் புரிஞ்சு. பசங்க நினைவுகளும் வராது, அந்த முகமும் வராது, எதுவும் வராது. அதனால எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், உதயகுமார் சார் உட்பட, ராஜன் சார் உட்பட, சினேகன் உட்பட, சினேகன் ஆகுது பிரச்சனை இல்லை, கட்டுப்பிடி வைத்தியம் பண்ணவங்களுக்கு வயசுல ஒரு பிரச்சனை இல்லை. அதனால அவர் சினேகன் சார் சேர்க்க முடியாது. நான் என்ன மாதிரி உதயகுமார் சார் அவளை சொல்றேன். அதனால நம்ம லவ் பண்ணோமா ஃபர்ஸ்ட் லவ்வா, அதை எந்த விஷயம் நினைச்சு பார்த்தோமா, அந்த முகத்தை நினைச்சு பார்த்தோமா, அப்படியே வாழ்க்கையை கிடைச்சிடணும். சாக கிடக்கும் போது லவ்னா அந்த முகம் வரணும், தேவை வரணும், நினைச்சு செத்துக்கணும். இடையில போய் 20 வருஷம் நினச்சி ஒரு லவரை பார்த்தோம்னா லைஃப் காலி. அதனால பசுமையான நினைவுகளோடு வாழ்வோம், பசுமையான நினைவுகளோடு இருப்போம். முதல் லவர் நினைப்போம், முதல் காலி நினைச்சிட்டே இருப்போம். அப்பா வீட்டில் ஓட விஷணும் மெய் மறக்க வச்சு எல்லாம் பேச வச்சிருங்க, இவரு சந்திக்க போறேன். நன்றி வணக்கம். இந்த படம் நினைவெல்லாம் நீயடா மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஆதிராஜன் வெற்றிகரமான இயக்குனராக உருவாக வேண்டும். பிரஜன் எல்லாரும் இங்கே நடிகர் எல்லாருமே வெற்றி படத்தில் நடித்து